ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சோபக் கிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இன்றைய திதி வளர்பிறை திருத்தியை திதி யோகம் வியதிபாத நாமயோகம் கரணம் கரணம் ராகுகாலம் பகல் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலரை குளிகை காலை ஏழரை டு ஒன்போது நல்ல நேரம் காலை ஆறு டு ஏழரை பகல் ஒன்று டு ஒன்றரை மாலை அஞ்சு டு ஆறு நேத்திரம் சைபர் ஜீவன் அறை சதுர்த்தி விரதம் என்றைய கிரகநிலை மேசத்தில் குரு ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் துலாத்தில் கேது கும்பத்தில் சனி மேச ராசிக்கு இன்றைய தினம் தொல்லாத மனமும் தொல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் புதிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க ஒரு மனுஷனுக்கு நான் கேட்குறேன் திறமசாலி எல்லாருமே திறமைசாலி தான் டேலண்ட்டு அப்படின்னு இல்லாத ஒரு மனிதன் பிறக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் இருக்கிறவன் எல்லாருமே ஜெயிக்கணுன்னா வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்னா ஒரு நல்ல நேரம் வரணும் அந்த நல்ல நேரம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் மனதிற்கினிய நல்ல சம்பவங்களை தரும் மகிழ்ச்சியான தருணம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் அமையும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் உங்களுடைய வசீகரமான பேச்சு நல்ல சந்தர்ப்பங்களை அமைத்து தரும் பலருடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர்கள் ரிசபராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க குணவான்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் இவர்களுடைய வாக்கு பலிதம் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா இவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் கடன் மட்டும் வாங்காமல் இருந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வார்த்தைகளால் நன்மதிப்பை பெறக்கூடிய பக்குவமான நல்ல நிலைமைக்கு வருவார்கள் விசேஷமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பக்தி பொருந்தியவர்கள் பரவசமான சூழ்நிலையில் இவர்களுக்கு புத்தி மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திரனின் அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல மதிப்பை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மலரக்கூடிய நல்ல நாள் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் வரும் திடீர் வாய்ப்புகள் ஏற்படும் காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை படிச்சுட்டு என்னடா செய்கிறது ஒன்றும் புரியலையே என்ன செய்யலாம் அப்படின்னு கையை கசக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல வீடு ஒன்று வந்திருக்குது வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சொல்வார் நான் எங்கே வீடு வாங்குகிற நிலமையில இருக்கேன் அதை வாங்கி என்ன பண்ணுறது எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது அப்படிம்பார் பாருங்க சும்மா அப்படின்னு சொல்லி சும்மா போய் பார்த்துட்டு வருவார் மத்தியானத்துக்கு மேலே ஒருத்தர் கூப்பிடுவார் ஏங்க இந்த வீடு தான் நல்ல வீடு தான் இங்கே பாருங்கள் ஒன்று பார்த்தேன் பிடிச்சா பாருங்கள் இன்னும் இவர் காமிச்சேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஒன்றே பார்ப்பாங்க டக்குன்னு அந்த வீடு முடிஞ்சிடும் ஒரு சின்ன கமிஷன் போதும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் திடீர்னு நடக்கக்கூடிய நல்ல யோகம் கடகராசி என்பர்களுக்கு மனதில் உறுதி படைத்த நீங்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் தயங்காதவர்கள் தைரியமான பலவான்கள் உண்மைதான் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் புதிய உதவிகள் செய்வதற்கு வாய்ப்பு வரும் படிப்புக்கு யாருக்காவது உங்களால் முடிந்த சிறு தொகையை சிறு தொகையை தானம் செய்வீர்கள் நல்ல ஒரு உள்ளம் படைத்த உங்களுக்கு நல்லதெல்லாம் நடப்பதற்கு வேல் பிடித்தவனின் அருள் அவன் கால் பிடிக்க உங்களுக்கு அருள் பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கேமரா பற்றிய தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சார் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சார் நான் ஒரு கேமரா வச்சுருக்கேன் சார் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள்களை பயன்படுத்துபவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உங்களால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இன்று நீங்கள் முன்னின்று செய்வீர்கள் மொத்தத்தில் இன்னைக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு இன்றைய தினம் வருமானம் உயரும் பூக்கடை வைத்திருப்பவர்களுக்கு நன்ற வருமானம் வரும் தெய்வீகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கண்ணிராசி என்பர்களுக்கு கடன் தீரும் கஷ்டம் தீரும் கவலை தீரும் புத்தி சேர்க்கை சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி ஒளிபோல் உங்கள் வாழ்க்கையில் முகம் மலர்ந்து நிற்கும் போகிற இடத்துலலாம் நல்ல பேர் வாங்குவீங்க சிறப்பான உங்கள் பலன்களை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு நல்ல துணைவர்கள் வருவார்கள் நல்ல நண்பர்கள் வருவார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை தூக்கி ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது என்பது போல வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நூல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மெக்கானிக்கல் தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கும் துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் பயிற்சி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும் பாஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணுறோம் சார் சார் நாங்கள் இதெல்லாம் எடுத்து கொடுப்போம் ட்ராவல் டிக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் மன மகிழ்ச்சியான சம்பவங்களை தரக்கூடிய தருணங்கள் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டகாலம் விலகக்கூடிய நல்ல காலம் வருமானம் நல்லாயிருக்கும் யாருக்குமே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா தொழில் நல்லா இருந்தால் போதும் சார் யாரையும் சட்டம் பண்ண மாட்டேன் சார் அந்த தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அருள்மிகு சனி பகவான் அந்த அருள்மிகு சனி பகவானின் அருளால் இன்றைய தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குரு பார்வை பெற்ற உங்களுடைய சந்திரன் நேரடியாக ஏழாம் பார்வையாக குருவின் அருளை பெற்று ஐந்தாம் இடத்து சனியின் அருளால் வருமானம் செழிக்கும் வாழ்த்துக்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு மூணாம் இடத்து சனி நாலாம் இடத்துக்கு போயிருக்கு மூணுக்குடையவன் நாலாம் இடத்தில் இருந்தால் சகோதரர்களால் நன்மை ஏற்படும் தெளிவான மனநிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு நீங்களே காரணகர்த்தாவாக இருப்பார்கள் ஏனை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் அரியர் பேப்பர்லாம் இருந்ததுன்னா அதில் கிளியராகி வந்துடும் ஸோ நல்ல முன்னேற்றமும் வாழ்த்துக்களும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினம் நற்செய்தி வந்து சேரும் தனுசு ராசி என்பர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நல்லா இருப்பீங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வேறு பிரச்சனைகளெல்லாம் இருந்தால் அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு அருள்மிகு ஹனுமானை வேண்டிக் கொள்வது சிறப்பு கையிலிருந்து செலவழித்த பணங்களை மீட்டெடுப்பதற்கான சரியான தருணங்களை இன்று இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவார் நன்மதிப்பை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசிக்கு அமைகிறது மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் மென்மையான மனம் கொண்ட உங்களுக்கு இறைவன் அருள் பூரணமாக இருக்கும் நாகாத்தம்மனை பூஜிப்பதனால் ராகு திசை நடப்பவர்களுக்கு மகர ராசியில் பிறந்து ராகு திசை எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரியன் சந்திரன் செவ்வாறாகு வந்துடும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த சந்திரன் செவ்வாறாக் அவிட்டத்தில் பிறந்தால் செவ்வாறாகு ஸோ ராகு திசை நடப்பவர்கள் நாகாத்தமனை வணங்கிக் கொள்வது சிறப்பு உங்களின் புகழ் ஓங்குவதற்கும் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் எங்கேயாவது இந்த மூளையில் நாலு பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஒரு இருக்காரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் என்னமோ நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாரு அவருக்கு நம்ம எதாவது லிஃப்ட் கொடுப்போம் அவரோட ஃபோன் நம்பர் இவர் கொடுப்போம் இவரோட ஃபோன் நம்பர் அவருக்கு கொடுப்போம் ரெண்டு பேரும் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல மரியாதை பிறக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட்ட ஜீவனத்திலிருந்து இஷ்டப்பட்ட ஜீவனமாக மாறும் ஜென்மச்சனி முடிந்து விட்டாலே நல்லாயிருக்கும் ராசிநாதன் ரெண்டில் பயணம் செய்யும் போது வாக்கு பலம் அதிகமரிக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் வரும் தனம் தானாக சேரும் தைரியம் உங்களை வாழ வைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு செல்வச் செழிப்புடன் வாழக்கூடிய நல்ல நாள் சகோதரர் உறவு வகையில் இறந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மனசில் இருந்த கஷ்டமெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைப்பாங்க பனிப்போர் விலகும் உங்கள் புதிய புதிய நடனக்கலைகள் ஒயிலாட்டம் இதெல்லாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் நடனப்பள்ளிகள் சென்று பயில்வதற்கான வாய்ப்பு வரும் பயிற்சியும் முயற்சியும் உங்களை நல்ல இடத்துக்கு செல்லும் எடிட்டிங் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிற்கின்ற காலகட்டம் நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நன்மை படக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அருள்மிகு காளியம்மனினுடைய அருள் பூரணமாக இருக்கும் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த கிரக என்று தருகிறது மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை வாங்கித் தருவது சிறப்பு அகத்திக்கீரை வெல்லம் அரிசி இவையெல்லாம் வாங்கித் தருவதற்கு ஒரு நல்ல நாள் அதை செய்வதனால் கால்வழிகள் தீரும் கால்நடைகளுக்கு நீங்கள் தீவனம் வாங்கி கொடுத்தால் கால் பிரச்சனைகள் சரியாகும் உங்களால் முடிந்த முதியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி கொடுப்பது சிறப்பு அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் செய்தால் இடரேதும் வாராத நிலைதனைத் தருவான் இறைவன் உங்களுடைய தொழில் நன்முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் கிருஷ்ணனின் அனுகிரகம் பூரணமாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அருள்மிகு கிருஷ்ண பகவானினுடைய அருளால் மிகப்பெரிய வெற்றிகளை சாதிப்பீர்கள் வாழ்த்துக்களுடன் மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்க நல்லூர் நன்றி வணக்கம்